யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே வாசலில் நுழையுங்கள், துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். நம் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற அழகியை விட, இந்த உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தை விட, படித்தவர்களை விட நம் ஆண்டவர் பெரியவராக இருக்கின்றார். அவர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நாம் இப்பொழுது இறை வார்த்தையை கேட்கப் போகிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, வாழ்வழிப்பது. ஆகவே அந்த வார்த்தை இந்த நாள் எங்களையும் ஆசீர்வதிப்பதாக. John chapter 11 verse 43. Jesus called in a loud voice, "Lazarus, come out." The dead man came out. யோவான் 11 அதிகாரத்திலே 43 இறை வார்த்தை. இயேசு உரத்த குரலில், "லாசரே, வெளியே வா" என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். Tonight I am going to speak about come out from the tomb. கல்லறையில் இருந்து வெளியே வாருங்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் கேட்க போகின்றோம். Saint Jerome once said, "There are things in life that are greater than ourselves. Life is brief. Life, live it well." புனித ஜெரோம் என்ன கூறினார் என்றால், வாழ்க்கையில் நம்மை விட பெரிய விடயங்கள் உள்ளன. அதாவது நாம் நினைப்பதை விட இவ்வளவோ பெரிய விடயங்கள், நல்ல விடயமெல்லாம் வாழ்க்கையில் இருக்குது. வாழ்க்கை சுருக்கமானது, நன்றாக வாழுங்கள் அப்படின்னு கூறினார். சாரி, யூ ஹாவ் டு லிவ் வெல். நன்றாக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். So God gave us the gift of life. கடவுள் நம் எல்லோருக்கும் வாழ்க்கை என்கிற ஒரு கொடையை கொடுத்திருக்கின்றார். It is up to us to give ourselves the gift of living well. கடவுள் நமக்கு வாழ்க்கை என்கிற அந்த ஒரு பரிசை கொடுத்திருப்பதனாலே நம் எல்லோருடைய கடமைதான் அந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியது நம் எல்லோருடைய கடமையாகும். லிவ் வெல் மீன் லேர்ன் பிளென்டி. சிறப்பாக வாழ்வது என்பது முதலாவது பல விடயங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது. கற்றுக்கொள்ளுவது அன்பானவர்களே மிக முக்கியம். கெட்டவைகளை அல்ல, நல்லவைகளை. லிவ் வெல் மீன் த செகண்ட் லாஃப் ஆஃபன். எப்பொழுதும் நாம் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். The third thing, love much. எவ்வளவு தூரம் மற்றவர்களை அன்பு செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் அன்பு செய்ய வேண்டும். சிறப்பாக வாழ்வது என்றால் அதுதான் முக்கியம். நாம் சிரிக்க வேண்டும், மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். Saint Thomas Aquinas once he said, "To live well is to work well. To show a good activity." புனித அக்வானஸ் என்ன சொன்னார் என்றால், நன்றாக வாழ்வது என்பது செயல்படுதல். அப்படியே ஒன்றும் செய்யாமல் குந்தி கொண்டிருக்கிறதல்ல, மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறதல்ல, நாம் செயல்பட வேண்டும். நன்றாக வாழ்வது என்பது நன்றாக செயல்படுதல், நல்ல செயலை காட்டுதல் அப்படி என்று புனித அக்வானஸ் சொல்லியிருக்கிறார்.
நாம் செயல்பட வேண்டுமாம், நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டுமாம் அன்பானவர்களே. அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மிக முக்கியமானது. இஃப் யூ லிவ் இன் டூம், டூம் ஆஃப் சின், டூம் ஆஃப் பேண்டேஜஸ், யூ கேனாட் லிவ் வெல். நீங்கள் ஒரு கல்லறைக்குள் இருந்தால், பாவம் என்கிற ஒரு கல்லறை அல்லது பல தீமைகள் துன்பங்கள் நிறைந்த கட்டுக்கள் நிறைந்த ஒரு கல்லறைக்குள் இருப்பீர்களாக இருந்தால் உங்களால் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியாது. Jesus does not want you to live in the grave of sin and darkness. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருள் என்கிற பாவம் என்கிற கல்லறைக்குள் நீங்கள் நாம் யாரும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. Jesus does not want you to live in the grave of unbelief and satanic bondages. பிசாசுனுடைய கட்டுக்கள் அல்லது அவவிசுவாசம் என்கின்ற கல்லறைக்குள் நாங்கள் வாழ்வதை ஆண்டவராக இயேசு ஒருபோதும் விரும்பவில்லை. You must come out from it. நானும் நீங்களும் அப்படிப்பட்ட கல்லறையிலிருந்து கட்டாயமாக வெளியே வர வேண்டும். You have to live with Lord Jesus Christ and live a victorious life. நானும் நீங்களும் எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கல்லறைக்குள் அல்ல. அதே நேரத்திலே வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்றால் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு வெற்றி கொண்டார். Saint Basil once he said, it is not he who start well who is perfect. It is he who finish well who is approved in God's sight. புனித பாசில் என்பவர் என்ன கூறினார் என்றால், நன்றாக தொடங்குபவர் சிறந்தவர் அல்ல, நன்றாக முடிப்பவரே கடவுளின் பார்வையில் அங்கீகரிக்கப்படுவார். ஆகவே நாம் என்ன தொடங்கினோம் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்ல, எவ்வாறு முடிக்கப் போகின்றோம் நம்முடைய வாழ்க்கையை, நாம் தொடங்கியதை எவ்வாறு முடிக்கப் போகின்றோம் என்பதெல்லாம் மிக மிக முக்கியம் அன்பானவர்களே. நாம் ஆரம்பித்த குடும்பத்தை எப்படி முடிக்கப் போகிறோம், நாம் ஆரம்பித்த பணியை எப்படி முடிக்கப் போகிறோம், நாம் ஆரம்பித்த ஒரு வேலையை எவ்வாறு முடிக்கப் போகின்றோம் என்றால் முடிவு தான் முக்கியம். அதனாலே அதை நோக்கி நாம் சரியான பார்வையில் செல்ல வேண்டியது மிக மிக முக்கியமாகும். In God's sight, how you finish your life is important. ஆண்டவருடைய பார்வையிலே, மக்களுடைய பார்வையில் அல்ல, மக்களுடைய பார்வையில் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கலாம். கடவுளுடைய பார்வையிலே நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. Who is the first person you see when you look at a group picture? நீங்கள் நிற்கிற ஒரு குழு படத்தை, குரூப்பாக நிற்கிற ஒரு படத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் முதலிலே நீங்கள் யாரை பார்ப்பீர்கள்? Yeah, so you got answer. You will see yourself first. அது எத்தனை பேர் நின்றாலும் படத்தை எடுத்த உடனே முதல்ல உங்களோட கண் வந்து நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள், அப்படிதான் நாம் பார்க்கிறோம். So at first you will see, you will not see who is closing their eyes or who is opening their mouth. ஆறு வாயை திறந்து கொண்டிருக்கிறார்கள், ஆறு கண்ணை முடிக்க நிற்கிறார்கள், அதெல்லாம் நாம் முதல்ல பார்க்க மாட்டோம். யூ வில் சி யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், ஹவ் யூ ஆர் லுக்கிங். நீங்கள் என்ன மாதிரி காட்சி அளிக்கிறீர்கள் என்பதை தான் முதல்ல தேடி தேடி பார்ப்போம், பல முறை பார்ப்போம் அதை. லைக்வைஸ் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் சி ஹூ யூ ஆர் பிஃபோர் காட். அதுபோல் நானும் நீங்களும் முதலிலே கடவுளுக்கு முன்பு நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்பானவர்களே. Stop looking at how other people live. மற்றவர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதை நிறுத்துவோம். Find yourself first. நம்மை நாம் முதலிலே பார்க்க வேண்டும், நம்மை முதலிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். Who you are in front of, look yourself first, who you are in front of God. கடவுள் முன்னிலையில் நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பதை முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். Are you in the grave of sin or iniquity?
நீங்கள் அக்கிரமத்துக்குள் இருக்கிறீர்களா அல்லது பாவம் என்கிற அந்த கல்லறைக்குள் நாம் இருக்கின்றோமா? Are you in the grave of sinful habit or darkness? ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒரு இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பாவ பழக்கங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? If you find yourself, you are in the tomb, first you must come out from that tomb. நாங்கள் அந்த அது போன்ற ஒரு கல்லறைக்குள் இருளுக்குள் பாவத்துக்குள் இருக்கிறோம் என்று நாம் அறிவோமாக இருந்தால் முதலாவது நாம் தான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். இயேசு லாசருவை வெளியே வா, நீ கல்லறையில் இருக்க வேண்டியதில்லை என்று அழைத்தார் அல்லவா, அதுபோல நாம் தான் முதல் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். செயிண்ட் அகஸ்டின் ஒன் சேட், பிகாஸ் காட் ஹாஸ் மேட் அஸ் ஃபார் ஹிம்செல்ஃப், அவர் ஹார்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ் அன்டில் தே ரெஸ்ட் இன் ஹிம், இன் காட். புனித அகஸ்தீனார் என்ன சொன்னார் என்றால், கடவுள் நம்மை தம்மை போல் படைத்திருப்பதால், உருவாக்கி இருப்பதால் நம் இதயங்கள் அவரில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி இருக்கும். புனித அகஸ்தீனார் என்றால் ஹீ இஸ் எ கிரேட் தியோலஜியன், he is a great church father. புனித அகஸ்டினார் அவர் ஒரு பெரிய பெரிய ஒரு இறையல் ஆசிரியர். அவர் திருச்சபையிலே அவர் ஒரு பெரிய ஒரு ஆள். அவர் என்ன சொன்னார் என்றால், கடவுள் எங்களை தன் சாயலிலே உருவாக்கி இருக்கிறார், அதனால் எங்களுடைய இதயம் அவருக்குள் இளைப்பாறும் வரைக்கும் ஒரு போதும் மனிதனுடைய இதயம் அமைதியடையாது. Only when your heart dwells in God, you will have peace. எப்பொழுது உங்களுடைய இதயம் இறைவனுக்குள் வாழ ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான அமைதி உண்டாகும் அன்பானவர்களே. Some people like to get drunk for their happiness. சில மக்கள் குடிபோதையை விரும்புகிறார்கள் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக. Some people watch movies after movie to find peace or happiness. சில மக்கள் திரைப்படத்துக்கு மாறி திரைப்படம் பார்க்கிறார்கள் ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக. Some people think that money is all that matters. சில மக்கள் நினைக்கிறார்கள் பணம்தான் எல்லாமே வாழ்க்கையில் என்று. But the truth is, உண்மை என்னவென்றால் அன்பானவர்களே, the truth is that true happiness can only be found when your heart dwells in God. உண்மை என்னவென்றால் எங்களுடைய உள்ளம் எப்பொழுது இறைவனுக்குள் வாழ ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி உண்டாகும் என்று. அதனாலதான் எங்களுடைய ஒரு பழைய பாடல் ஆலயத்தில நாம் பாடுவோம் பாருங்கள், அது இப்பொழுதெல்லாம் கேட்பது குறைவு. இது போன்ற வழிபாடுகளை நாம் கேட்கிறோம். நான் பாடுகிறேன், அதை கேட்டு எல்லாரும் நீங்கள் பாடுங்கள். தொடுமென்னான்மாவையே என் பாவம் போக வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக வேண்டுமே. பாடுவோம். தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக வேண்டுமே. தொடுமென் இதயத்தை பெருக வேண்டுமே, தொடுமென் இதயத்தையே உம்மன்பு பெருக வேண்டுமே.
இயேசுவே உம்மன்பு பெருக வேண்டுமே. இப்படி அந்த பாடல் முழுவதும் பார்த்திருந்தால் ஒரு அழகான சுபமான பாடல். தொடும் என் கண்களை, காதுகளை, வாயை, என் உடலை, என் கரத்தை, என் கால்களை என்று ஒரு அழகான சுபம். அன்பானவர்களே, அதை நாம் பாடும் பொழுதே ஆண்டவர் அதன் வழியாக எங்களை தொடுகிறார், குணமாக்குகிறார். ஆகவே இதயம் என்பது மிக முக்கியம். எப்பொழுது நம்முடைய உள்ளம் இறைவனுக்குள் வாழ ஆரம்பிக்கிறதோ, அல்லது இறைவனோடு நாம் நெருங்கி வருகிற ஒவ்வொரு கணப்பொழுதும், ஒவ்வொரு நாளும் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளத்துக்கு மகா பெரிய அமைதி உண்டாகிறது. பில் கேட்ஸ், ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த ரிச் மேன் இன் த வேர்ல்ட், ஹீ சேட், I can understand having millions of dollars. There's meaningful freedom that comes with that. But once you get much beyond that, I have to tell you, it is the same hamburger. There's no exciting. பில்கேட் என்று ஒரு பெரிய உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் என்ன சொல்லுகிறார் என்றால், மில்லியன் கணக்கான டாலர்கள் இருக்கும் பொழுது அதனுடன் வெறும் அர்த்தமுள்ள சுதந்திரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மில்லியன் டாலர் வந்தால் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம், நாம் விரும்பிய இடத்துக்கு போகலாம், விரும்பியதை வேண்டலாம், விரும்பிய மாதிரி நாம் வாழலாம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் மேலும் பணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை விட மேலும் மேலும் பணம் வரும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பில்கேட் சொல்லுகிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதுவும் ஒரு ஹம்பர்கர் போன்றது தான். அது பார்த்தீங்கன்னா மெக்னாஸில் வென்ற ஒரு ஹம்பர்கர் மாதிரி மாறிடும். பணம் 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 என்று ஓடி பில்லியன் பில்லியனாய் வரும் பொழுது, பிறகு பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே பணத்தை கொடுத்து வேண்டலாம் என்ற எண்ணம் வரும் பொழுது, அந்த பணமும் ஒரு ஹம்பர்கர் மாதிரி மாறிவிடும். பரிசுத்த வேதாகமத்திலே சாலமோன் பல விடயங்களை சொல்லுவது போல, அவர் பெரிய ஞானமும் செல்வந்தர், அவர் சொல்லுவார் வானத்துக்குள்ளே எல்லாமே மாயை என்று. அதுபோல பில்கேட் சொல்லுகிறார், பணம் அமைதி கொடுக்காது, அது ஒரு ஹம்பர்கர் போன்றது தான். பணம் வந்த பின்பு ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஹம்பர்கர் வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அது போல தான் பெரிய பணக்காரனுக்கும் அந்த பணம் மாறி விடுகிறது. அன்பானவர்களே, So some people think life is like a camera. Focus on what's important, capture the good times. நல்ல விடயங்களை, முக்கியமானவைகளை கண்ணோக்கி பார்ப்பது, அதிலே கவனம் செலுத்துவது, நல்ல விடயங்களை படங்களாக எடுப்பது. And if things don't work out, just take another shot. எங்களுக்கு ஒன்று பிடிக்கவில்லையா, அப்படி என்றால் இன்னொரு படம் எடுக்கிறது, அதை விட்டுட்டு இன்னொன்று செய்கிறது. Life is not taking photos, shoot, and if you don't like it, put it in the garbage, my friend. வாழ்க்கை என்பது நமக்கு விருப்பமானவைகள் எல்லாம் படம் எடுத்துட்டு எது விருப்பம் இல்லையோ அதை தூக்கி கார்பேஜுக்குள்ள போடுவதல்ல வாழ்க்கை. In life, everything is matter. வாழ்க்கையில எல்லாமே அர்த்தம் உள்ளது. ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. லைஃப் இஸ் லைக் எ புக். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போன்றது. தேர் ஆர் குட் சாப்டர்ஸ் அண்ட் தேர் ஆர் பேட் சாப்டர்ஸ். அதில் நல்ல பக்கங்களும் இருக்கும், அல்லது துன்பமான கஷ்டமான பக்கங்களும் இருக்கும். பட் வென் யூ கெட் எ பேட் சாப்டர், யூ டோன்ட் ஸ்டாப் ரீடிங் த புக். எப்பொழுது உங்கள் வாழ்க்கை என்கிற புத்தகத்திலே ஒரு துன்பமான, வேதனையான, கஷ்டமான ஒரு பகுதியை நீங்கள் தாண்டி நிற்கிறீர்களோ, அதில் நடந்து வருகிறீர்களோ, அதோடே நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது வாசிப்பதை. இஃப் யூ டூ இட், தென் யூ நெவர் கெட் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். அதோடு நாம் நிறுத்தி விடுவோம் என்றால் அதுக்கு பின்பு என்ன இருக்கிறது என்பதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. புயலுக்கு பின்னால் பார்த்துக்கொண்டால் அமைதி இருக்கும், இருளுக்கு பின்னால் பார்த்துக்கொண்டால் வெளிச்சம் இருக்கும், துக்கத்துக்கு பின்னால் மகிழ்ச்சி இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மிக முக்கியம். ஒவ்வொன்றையும் நாம் எவ்வாறு சந்திக்கின்றோம் என்பதுதான் வெற்றி. அன்பானவர்களே, ஸோ யூ ஹாவ் டு மூவ் ஃபோர்வர்ட் ஆல் த டைம்.
எப்பொழுதும் வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். லைஃப் இஸ் லைக் எ மிரர். வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி போன்றது. ஸ்மைல் அட் இட் அண்ட் இட் ஸ்மைல் பேக் அட் யூ. நீங்கள் அந்த கண்ணாடியில் நின்று சிரித்தால் அதுவும் உங்களை பார்த்து சிரிக்கும். நீங்கள் கண்ணாடிக்கு முன் அழுதால் அதுவும் உங்களை பார்த்து அழும். வாழ்க்கை என்பது கண்ணாடி போன்ற ஒன்று தான். இஃப் யூ டூ குட் திங்ஸ் இட் வில் கம் பேக் டு யூ. நீங்கள் நல்லவைகள் செய்தால் நிச்சயமாக அந்த நல்லவைகள் திரும்பவும் உங்களிடத்திலே வரும். லைஃப் இஸ் லைக் எ பட்டர்ஃப்ளை. வாழ்க்கை என்பது ஒரு வண்ணாத்தி பூச்சி போன்றது. யூ கேன் சேஸ் ஓர் யூ கேன் லெட் இட் கம் டு யூ. அந்த வண்ணாத்தி பூச்சியை நீங்கள் திரத்தி விடலாம் அல்லது அது உங்களிடத்திலே வருவதற்கு நீங்கள் அனுமதிக்கலாம். டோன்ட் ஹேட் யுவர் லைஃப். இன்ஸ்டெட் கிரியேட் லவ்லி மூமெண்ட். உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் வெறுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் நீங்கள் கூடாமல் நினைக்காதீர்கள். மாறாக உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமான நிகழ்வுகளை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இது போன்ற சோ வழிபாடு கூட உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவதற்காக நீங்கள் எடுக்கின்ற ஒரு படிதான். வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குவதற்கு என்ன முக்கியமானவைகள் இருக்கிறதோ அதை செய்வதற்கு எப்பொழுதும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவலி டெட் பேர்சன். ஆன்மீக ரீதியிலே இறந்த ஒரு மனிதரிடத்திலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்ற லாசர் மரித்தவராக கல்லறையிலே இருந்தார். அவரை தான் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினார். அதுபோல நானும் நீங்களும் மரித்தவர்கள் போல ஒரு கல்லறையிலே அடக்கப்பட்டவர்கள் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு இறைவன் விரும்புகிறார் என்று வாழாமல் இந்த உலகத்தின் இருளுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒருவராக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் ஆன்மீக ரீதியிலே மரித்தவர்களாக இருக்கின்றோம். மரித்த ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்பர் ஒன், ஸ்பிரிச்சுவலி நோ ஹங்கர். ஆன்மீகத்திலே அவர்களுக்கு பசியே இருக்காது அன்பானவர்களே. When one is spiritually dead, they have no spiritual hunger. யார் ஒருவர் ஆன்மீக ரீதியிலே மரித்தவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக பசி இருக்காது. Because they are spiritually dead. என்றால் அவர்கள் ஆன்மீகத்திலே மரித்தவர்களாக இருக்கின்றார்கள். If you are spiritually dead, you have no hunger for Jesus and for his relationship. யாரெல்லாம் ஆன்மீகத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நான் உறவாக இருக்க வேண்டும் என்ற பசி இருக்காது. அவர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற பசி இருக்காது. ஏனென்றால் அவர்கள் ஆன்மீகத்திலே மரித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் ஆலயம் வரலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆன்மீகம் மரித்து போய் ஒரு கல்லறைக்குள் இருக்கின்றது. வித்தவுட் ஜீசஸ் யூ கேனாட் ஃபைண்ட் ட்ரூ பீஸ் and happiness because Jesus is the Prince of Peace. Yesu Christ dhaan samadhanathin arasaraga irukkindrar. Adanaley andha samadhanathin arasar illamal povaraga irundal nammudaiya vaalkaiyile oru bodhum unmayana magizhchiyum unmayana samadhanathaiyum naam oru bodhum pera mudiyadhu. Engaludaiya ullam aanmigathile marithirundal Kristuvodu namakku oru nalla uravu illamal irukkumaga irundal நம்முடைய உள்ளத்திலே உண்மையான சமாதானத்தை நாம் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. நாம் பல முறை சொல்லுவது, என்னத்துக்கு கிறிஸ்தவர்கள் குடிபோதைக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? என்னத்துக்கு கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தின் இருளின் காரியங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய அந்த சமாதானம் விடுதலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால தான் கிறிஸ்துவை விட மற்றதெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது அன்பானவர்களே. இதுதான் உண்மை. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நல்ல பாடம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாலே நாம் எல்லாம் குடிக்கலாம், கும்மாளம் போடலாம், ஒரு பிள்ளையும் இல்லை என்றால் இயேசுவே காணா ஒரு திருமண வீட்டிலே திராட்சரசம் செய்து கொடுத்தாரே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் இயேசு எத்தனை பேருடைய இடத்திலே முதலிடத்தில் இல்லாமல் இருக்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்தை தேடுகிறார்கள். செகண்ட், த ஸ்பிரிச்சுவலி டெட் பேர்சன் ஹேஸ் நோ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. ஆன்மீக ரீதியில் இறந்து போன நபருக்கு ஆன்மீக செயல்பாடு இருக்காது.
They may have social activity, but they don't have any activity for God's kingdom. அவர்களுக்கு உலக பிரகாரமான செயல்கள் இருக்கலாம். உலக பிரகாரமாக நாம் பல செயல்களை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமாகவே ஒன்றை செய்துவிட்டு அது கடவுளுக்கு செய்ததாக நினைத்து விடுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய அரசுக்காக நாம் என்ன செய்கிறோம் அது முக்கியம். ஆன்மீகத்தில் இறந்து போயிருக்கிறவர்கள் கடவுளின் அரசுக்காக அவர்கள் எந்த விதத்திலும் செயல்படாதவர்களாக இருப்பார்கள். இஃப் யூ டோன்ட் லிவ் இன் காட்ஸ் கிங்டம், லிசன் கேர்ஃபுல்லி, இஃப் யூ டோன்ட் லிவ் இன் காட்ஸ் கிங்டம், சேட்டன்ஸ் கிங்டம் வில் ஃபைண்ட் யூ. நானும் நீங்களும் கடவுளுடைய அரசுக்குள் வாழாமல் போவோமாக இருந்தால் சாத்தானுடைய அரசு எங்களை கண்டுபிடிக்கும். அது எங்களை அவனுடைய அரசுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துவிடும். Thirdly, a spiritual dead person is blind. ஆன்மீகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மனிதனால் பார்க்க முடியாது. கல்லறையில் இருக்கிறவரால் பார்க்க முடியாது என்றால் இஸ் ஆல்ரெடி டெட். அவர் மரித்து விட்டார், அவர் பார்வையற்று போயிருக்கின்றார். The dead cannot see, cannot talk, cannot love anyone because they are dead. ஒரு மரித்து போன மனிதனால் பார்க்க முடியாது, ஒருவரோடு பேச முடியாது, ஒருவரை அன்பு செய்ய முடியாது, ஏனென்றால் அவர் மரித்து போயிருக்கின்றார். Likewise, those who are blind in spirit cannot love God, cannot walk with God, and cannot read God's word. அதுபோல யார் ஆன்மீகத்திலே மரித்து போயிருக்கிறார்கள் அன்பானவர்களே, அவர்களால் பார்த்தீர்கள் என்றால் இறைவனை அன்பு செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அன்பு செய்வார்கள், கடவுளை அவர்களுக்கு அன்பு செய்ய முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த புதுவாழ் சுக வழிபாட்டுக்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு கிறிஸ்தவ கண்டிகேப், அதாவது அங்கவீனமானவன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன், தினமும் திருப்பலியிலே பங்கு பெற்றினேன். ஆனால் ஆண்டவருக்கு முன்பு நான் வந்து ஒரு அங்கவீனமாக இருந்தேன். இறைவனை என்னால் பார்க்க முடியவில்லை. இறைவனுடைய வார்த்தை என்னால் வாசிக்கிறான் வாசிக்காதவனாக இருந்தேன். ஆண்டவரே, அப்பா தந்தையே, இயேசுவே, என்னை தேடி வந்தவரே, என்னை குணமாக்கினவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, எனக்கு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறவரே, எனக்கு குடும்பத்தை தந்தவரே, பெற்றோரை தந்தவரே, இவ்வாறெல்லாம் எனக்கு செபிக்க தெரியவில்லை. அப்ப நான் ஆன்மீகத்திலே ஊமையாக இருந்தேன். இறைவனுக்கென்று ஒரு பாடல் கூட எனக்கு பாட தெரியாது. கிறிஸ்தவனாக இருந்தால் ஆலயத்திலே பாடுவேன், அவ்வளவுதான். அந்த பாடலுடைய வரிகள் கூட எங்களுக்கு தெரியாது, அந்த வரிகளுடைய அர்த்தங்கள் கூட நமக்கு புரியாமல் இருந்தது. அதுபோலதான் இறை வார்த்தை இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவன். கடவுள் வார்த்தை இல்லாமல் எப்படி வாழ்வது ஒரு கிறிஸ்தவர்? கடவுள் தான் அவருடைய வார்த்தையே நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறாரே, அந்த வார்த்தை இல்லாமல் எப்படி ஒரு கிறிஸ்தவர் வாழ முடியும்? அப்படி வாழுகிறோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு ஒரு அங்கவீனமாக இருந்த என்னை தான் இறைவன் கண்டுகொண்டார். அதுபோல இன்றைக்கு நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு மரித்து ஆன்மீகத்திலே மரித்து போன ஒருவரால் ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது, ஆண்டவரோடு பேச முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது. God's word gives you life, fullness of life. இறைவனுடைய வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் நமக்கு நிறைவாழ்வு அளிக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம்? இறை வார்த்தையின் அர்த்தம் எத்தனை பேருக்கு நமக்கு புரிகிறது? அது இல்லாமல் எப்படி நாம் வாழ முடியும் அப்படின்றால் நாங்கள் ஆன்மீகத்திலே மரித்தவர்களாக போயிருக்கின்றோம். Without God's word you will find emptiness all the time. கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கும்பொழுது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு வறுமையை தான் நாம் காண முடியும் அன்பானவர்களே. Another thing you will find in that person is badly smell, stink. ஒரு மரித்தவரிடத்திலே பார்த்திருந்தால் மரித்து கல்லறையில் இருக்கிற உடலிலே ஒரு துர்நாற்றம் தான் அங்கிருந்து வரும். If you are spiritually dead person, you won't enjoy God's presence. நாம் இப்பொழுது ஆன்மீகத்திலே மரித்து போயிருக்கிறோமோ கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாது. கடவுளுடைய பிரசன்னம் எங்களை தொடுவதை, எங்களை வழி நடத்துவதை, எங்களோடு பேசுவதை, எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதை நம்மால் காண முடியாது. If you don't enjoy God's presence, you won't walk with divine power. நானும் நீங்களும் கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல் போவோம் என்றால் நாங்கள் தெய்வீக வல்லமையோடு நாம் நடக்க மாட்டோம், தெய்வீக வல்லமையோடு நாம் வாழ மாட்டோம்.
திருமறையில் எத்தனையோ கடவுள் வல்லமையை பற்றி சொல்லியிருக்கும். ஆனால் நாமும் அழுது கொண்டிருப்போம், பயந்து கொண்டிருப்போம், நமக்கு செபிக்க தெரியாது. நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு செபிக்க தெரியாது. நம்முடைய குடும்பத்திலே உண்டென்றால் அதுக்கு எப்படி நாம் சரியான தீர்வு எடுப்பது நமக்கு தெரியாது, அந்த விஸ்டம் நமக்கு இருக்காது. அதனாலே நாங்கள் ஆன்மீகத்திலே மரித்து போயிருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர மாட்டோம். கடவுளுடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கும் பொழுது நாங்கள் ஆன்மீக பெற்றோராக இருக்க முடியாது, ஆன்மீக மக்களாக வாழ முடியாது. Another thing that body wrapped with clothes. இன்னொரு விடயத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஒரு இறந்த உடலை பார்த்தீர்கள் என்றால் துணிகளால் சுற்றி வைத்திருப்பார்கள். அந்த காலம் இப்ப லாசர்வை கூட அப்படிதான் சுத்தி வைத்திருந்தார்கள். The spiritually dead person is always bound by satanic bondages. This is very important, my friends. Yeah, thank you. ஆன்மீகத்திலே யார் மரித்து போயிருக்கிறோமோ அவர்களை சாத்தானுடைய கட்டுக்கள் சுத்தி கட்டி வைத்திருக்கும். அவர்களால் ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியாது. உலக சிற்றின்பங்களால் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். They are wrapped by the cloth of sin, darkness and unbelief. அவர்கள் அவ்விசுவாசம், பாவம், இருள் என்கிற துணியினால் கட்டப்பட்டிருப்பார்கள். Jesus stood before the tomb and called Lazarus to come out. ஆண்டவராக இயேசு கல்லறைக்கு முன் நின்று லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். Today, Jesus calls you to come out from your tomb of sickness, tomb of sin, darkness, satanic bondages, any witchcraft. இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் பாவம் என்கிற, இருள் என்கிற, நோய் என்கிற, செய்வினை சூனியம் என்கிற, அல்லது என்ன பிசாசன் கட்டுகளாக இருந்தால் அது உள்ள அந்த கல்லறையிலிருந்து வெளியே வரும்படி நம் எல்லோரையும் அழைக்கின்றார். அவர் அழைப்பார் என்றால் நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. திருமறை சொல்கிறது, மகன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலை பெறுவோம். God bless you and your family. Let's pray. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், இயேசு என்று பாடிடுவே, பாவம் எல்லாம் மறந்திடுவார். உருமாக கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், பாடிடுவே, பாவம் எல்லாம் மறந்திடுவா. என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார், பாடிடுவே, பாவமெல்லாம் மறந்திடுவார். என்னாயன் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். என்னாயன் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன்.
வழிகாட்டும் இறைவனாக இருக்கிறவரே, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக வந்த இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம். எங்களை தீமை என்னும் கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வருகிறவரே, பாவம் என்னும் கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வருகிறவரே, பிசாசின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவிக்கிற ஆண்டவரே, இருள் போ நிறைந்த கல்லறையிலிருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிற தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். துன்பம் என்கிற கல்லறையிலிருந்து, வேதனை என்கிற கல்லறையிலிருந்து, நோய் என்கிற கல்லறையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறவரே, எங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. துக்கம் என்கிற கல்லறையிலிருந்து மகிழ்ச்சியில் எங்களை அழைக்கிற ஆண்டவரே, தீமை என்கிற கல்லறையிலிருந்து வாழ்வேண்டும் வாழ்க்கைக்கு அழைக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தான் தேற்றுவது போல் நேரம். ஆண்டவருடைய கண்கள் எங்களை பார்க்கின்றன, ஆண்டவருடைய செவிகள் எங்கள் மன்றாட்டை கேட்கிறது, ஆண்டவருடைய கரங்கள் எங்களுக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கூறுவார், கேட்கக்கூடாதபடி என்னுடைய காதுகள் செவிடாகவில்லை, கொடுக்கக்கூடாதபடி என்னுடைய கரங்கள் முடங்கி இல்லை என்று. ஆகவே ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டு தன்னுடைய கரங்களால் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ஜெப நேரத்தில் அன்பானவர்களை, நீங்கள் கல்லறையில் இருந்து வெளியே வருவீர்கள். வேதனை, துன்பம், கஷ்டம், கட்டு, வேதனை, இருள், பாவம், எல்லா விதமான கல்லறையில் இருந்து வெளியே வருகிற உன்னதமான ஒரு நேரம். உங்களை கட்டி வைத்திருக்கிற தீமைகள் கட்டவிழ்க்கப்படும் இந்த நேரத்தில். உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தலைமுறையை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள், செய்வினைகள், சூனியங்கள், மந்திரங்கள், ஏவுதல்கள் எதுவாக இருந்தால் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் நாற்றம் என்கிற கல்லறைக்குள் இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் இப்பொழுது உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் இருள் என்னும் கல்லறைகளை இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். மகிழ்ச்சியை காணும்படி, வெளிச்சத்தை காணும்படி ஜெபிப்போம். இந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆமேன் என்றும் அல்லேலூயா என்றும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஆமேன் என்றால் அப்படியே எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா என்றால் கடவுள் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்றைக்கு மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு, லாசருடைய வீட்டுக்கு நீர் வந்தது போல, இன்றைக்கும் இந்த தேவாலயத்தில் நீர் பிரசன்னமாக வந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. அன்றைக்கு அவர்கள் வடித்த கண்ணீரை நீர் கண்டீர், அவர்கள் அந்த வீட்டில இருந்த அழுகுரலை நீர் பார்த்தீர், வேதனையை நீர் பார்த்தீர். அது போல இன்றைக்கு யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்களோ, இவருடைய குடும்பத்தில் இருக்கிற வேதனையை, கண்ணீரை, அழுகுரலை நீர் காணும் இறைவனாக இருக்கின்றீர். இதோ இந்த நேரத்தில் அன்றைக்கு நீர் அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை இங்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர், நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் என்று. ஆகவே அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே, இந்த ஜெப நேரத்திலே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, இவர்கள் எதிர்பார்ப்பதை விட மேலான அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக.
யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது வேதனையோடு துன்பத்தோடு கஷ்டத்தோடு நோயோடு கட்டுக்களோடு வந்தார்களோ, இந்த ஆலயத்திலிருந்து வெளியே போகும் பொழுது விடுதலையோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு போவார்களாக, நோய்கள் குணமடைந்து போவார்களாக, கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக வெளியே போவார்களாக, விடுதலை உணர்வோடு போவார்களாக, இயேசு வாழ்கிறார் என்ற நம்பிக்கையோடு போவார்களாக, இயேசு என்னை தொட்டார் என்ற அனுபவத்தோடு போவார்களாக. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. பரலோக பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பாய்ந்து செல்வதாக. கல்வாரி சிலுவையின் வல்லமை ஒவ்வொருடைய உடலிலும் பாய்ந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். நோய்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். கட்டுக்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பலவீனங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எல்லா விதமான தீமையின் கட்டுக்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு உடலிலும் அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு உடலில் இருக்கிற தசைகளில் இருக்கிற நோய்கள் குணமடை குணமாக்குவதாக, எலும்புகளில் இருக்கிற நோய்களை குணமாக்குவதாக, இரத்தத்தில் உள்ள நோய்களை குணமாக்குவதாக, சுவாசப்பைகள் குணமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, நாரியில் உள்ள நோய்கள் குணமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, விலா பகுதியில் உள்ள நோய்கள் குணமடையட்டும், கால்கள் கரங்கள் சுகமடையட்டும், கண்கள் வாய்கள் சுகமடையட்டும், ஆண்டவரே செவிகள் சுகமடைவதாக, நடக்க முடியாதவர்கள் புதிய பலனை பெற்றுக் கொள்வார்களாக, இயேசுவின் நாமத்தினுடைய கால்கள் சுகமடைவதாக, மூட்டு வியாதிகள் குணமடைவதாக, கண்களில் உள்ள நோய்கள் குணமடைவதாக, வாய்களில் உள்ள நோய்கள் குணமடைவதாக, தோள்பட்டையில் உள்ள நோய்கள் குணமடைவதாக, ஆண்டவருடைய வல்லமையினால் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரே, கல்லறையில் இருந்த லாசருவை வெளியே கொண்டு வந்தீரே, அதுபோல இன்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்தெந்த தீமைகள் இவர்களை அடைத்து வைத்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் இவருடைய கல்லறைக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கிற கல்கள் இப்பொழுது புரட்டப்படுவதாக, புரட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து வெளியே வருவார்களாக, பாவ கட்டுக்களிருந்து வெளியே வருவார்களாக, பாவ பழக்கங்கள் இருந்து வெளியே வருவார்களாக. குடும்பத்தில் என்ன குழப்பம் உருவாக்கப்பட்டதோ அந்த குழப்பங்களை இவர்கள் அமைதியாக்குகிற வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரலோக பிரசன்னத்தினால் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்படட்டும். உங்களுடைய கிண்ணம் நிரம்பி வழிவதாக, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே ஆண்டாண்டு காலமாக இவருடைய குடும்பத்தை இவருடைய உடலை வதைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பரம்பரை நோய்களிலிருந்து, சாபத்தின் நோய்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாவதாம், விடுதலை உண்டாவதாம். இவருடைய தலைமுறை வாழ முடியாதபடி, இவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வாழ முடியாதபடி, எந்த சக்திகள் இவர்களை எதிர்த்து நிற்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அத்தனை இருளும் இப்பொழுது விலகி போவதாம். எரிச்சல், பொறாமைகள், கண்ணூறுகள், செய்வினைகள், மந்திரங்கள், ஏவுதல்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது செயலற்று போவதாம், செயலற்று போவதாம். அன்பின் ஆண்டவரை, யாருடைய குடும்பத்திலே கசப்புகள், வேதனைகள், துர்நாற்றமாக இருக்கிறதோ அந்த துர்நாற்றத்தை ஆண்டவர் இப்பொழுது மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த துர்நாற்றம் இவர்களுக்கு நறுமணமாய் மாற்றப்படுவதாக, எல்லா விதமான கசப்புகளும் முடிவுக்கு வருவதாக, பிரிவினைகள் முடிவுக்கு வருவதாக, சண்டைகளும் போட்டி பொறாமைகளும் இல்லாமல் போவதாக, குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உருவாகுவதாக, இறை மகிழ்ச்சி உண்டாவதாக, இறை சந்தோஷம் உண்டாவதாக. அன்பின் ஆண்டவர், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க, இவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாயிருப்பதாக, வெளிச்சமாயிருப்பதாக, பிரகாசமாயிருப்பதாக, கடவுள் நம்பிக்கையோடு இருப்பதாக, இந்த உலகத்தின் தீமைகளை வெற்றி கொள்வார்களாக, தடைகளை தாண்டி ஓடுவார்களாக. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை நீர் குணமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இருள் விலகி போய் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. மக்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி.
விடுதலை உண்டாகி கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லாம் முதலவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த நேரத்தில். நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, எங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருப்பதற்காக, எங்கள் மேல் உடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக. அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்